everyone. I hope you're all well. I'm Naveena and you're watching me on Naveena's Tiny Tips. Welcome to Naveena's Tiny Tips. So, in this video, before I start anything, in the channel, subscribe to all of you. Thanks. I know this is my friends and family. So, thank you really so much, all of you. So, in this video, all of you may be useful. I'm not sure, but வீட்ல நிறைய சமைக்கிறவங்களுக்கும் கிச்சன்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கும் இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கிற டைம்ல அவங்களோட குடும்பத்துக்காக வீட்டில இருந்து வெளில போயிட்டு ஷாப்பிங் பண்ணக்கூடிய அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் ஷாப்பிங் தான் க்ரோசரி ஷாப்பிங் தான் இந்த டைம்ல எங்களுக்கு மெயினான ஒரு ஷாப்பிங்கா இருக்கும் ஸோ அந்த ஷாப்பிங்கை ஃபாஸ்டா குயிக்கா நீங்க எப்படி பண்ணிடும் அண்ட் அதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு தரப்போறேன் ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் ஆஸ் வெல் லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் டிப் ஒரு ரிலாக்ஸான டைமில் நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் எழுதி எடுக்கிறதான் ஸோ இந்த ஷாப்பிங் லிஸ்ட் கூட நீங்கள் வாசல்லையோ இல்லாட்டி ரூம்லேயோ இருந்துட்டு வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்லை நான் என்ன வாங்கணும் அப்படி யோசிச்சு யோசிச்சு நீங்கள் எழுதக்கூட சம்டைம்ஸ் உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் ஸோ அதுக்கு பெட்டர் நீங்கள் கிச்சனுக்கே போயிட்டு உங்களோட பேண்ட்ரி கபட்டாக இருக்கட்டும் பேண்ட்ரி ஷெல்ஃபாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் ஒரு சின்ன டூர் போயிட்டு கிச்சனில் என்னென்ன திங்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸோ என்னென்ன திங்ஸ் மிஸ்ஸிங் நீங்கள் என்னென்ன வாங்கணுமன்றதை ப்ராப்பராக ஒரு லிஸ்ட் எழுதி எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஜார்ஸ் யூஸ் பண்ணுறது அண்ட் லேபிள் பண்ணுறது ப்ளஸ் இதை ஒரு ஓப்பன் ஷெல்ஃபில் நீங்கள் யூஸ் பண்ணுறதால இருக்கிற பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் செகண்ட் டிப் நீங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பிட போகிறீங்கன்றதை பிளான் பண்ணுறது ஸோ எனக்கு தெரியும் அது பாசிபிள் இல்லை ஒரு ஃபுல் மாதத்துக்கும் நீங்கள் என்னென்ன சாப்பிட போகிறீங்கன்றதை பிளான் பண்ணுறது பட் அட்லீஸ்ட் ஒரு வீக்குக்கு சரி ஃபுல்லாக உங்களுக்கு பிளான் பண்ணிடுமெண்டா நீங்கள் அடிக்கடி கடைக்கு போகிறத குறைச்சிட்டு அட்லீஸ்ட் ஒன்ஸ் எ வீக் உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துடணும் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணக்குள்ள உங்களுக்கு நிறைய டைம் அண்ட் மணி சேவ் ஆகும் ஸ்பெஷலி வீட்டில் பெரிய குடும்பங்கள் இருக்கிற வீட்டில் அந்த சமைக்கிறவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு காலில் என்னடா செய்கிறேன் நாளைக்கு நைட்டுக்கு என்னடா செய்கிறேன்னு அதை யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு வேறொரு டைம் வேணும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களோட டே டு டே லைஃபை கொண்டு போயிடும் அடுத்த முக்கியமான டிப் நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்து எந்த டைமில் வெளியே போயிட்டு இந்த ஷாப்பிங்கை பண்ண போகிறேன்றதான் அது உங்களோட பக்கத்தில் இருக்கிற கடையாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு சொப் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஆக்கள் நடமாட்டம் குறைஞ்ச டைம் எதுவோ அதில் உங்களுக்கு சூட் ஆகிற டைமை பார்த்து நீங்கள் ரிலாக்ஸாக போயிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க ஐ திங்க் எல்லா இடத்துலையும் ஈவினிங்ஸும் அண்ட் வீக்கெண்ட்ஸும் தான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் மற்றபடி ஐ திங்க் வீக் டேஸில் நீங்கள் மார்னிங்கில் போகிறது நல்லது ஸோ ஐம் அட் த சூப்பர் மார்க்கெட் நவ் அண்ட் ரெடி டு ஷாப் ஸோ நான் இந்த லிஸ்ட்டை பார்த்து டக் டக்குன்னு எல்லா திங்ஸும் எடுக்க போகிறேன் இன்னொரு டிப் என்னென்னா ஒரு பென் வச்சுருங்க பிகாஸ் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் எழுதின லிஸ்ட் அந்த ஆர்டர்லேயே உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் இருக்காது ஸோ நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனில் போகல ஸ்பெஷலாக பெரிய லிஸ்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்ஸிங் திங்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் கூட உங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஆப்ஷன் அடிக்கடி கடைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஆனால் அது நீங்கள் கடையிலே வாங்கணுமெண்டு இல்லை நீங்களே வீட்டில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் கொண்டு ஃப்ரீஸ் பண்ணி கொள்ளையிலும் நான் பீன்ஸ் கேரட்ஸ் பீஸ் இதெல்லாமே நல்லா வாஷ் பண்ணி உங்களுக்கு சின்ன சின்னதாக வெட்டி சூப்புக்கு அரிக்கட்டும் நூடுல்ஸுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிடலும் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் ரோவா சலட் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றா இந்த டைமில் கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் எப்படின்னு தெரியாமல் இருக்கும் ஸோ வினிகர் யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி கொள்ளிடும் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கு ஷாப்பிங்கும் முடிஞ்சு அண்ட் உங்களுக்கு தந்த ஷாப்பிங் டிப்ஸும் முடிஞ்சு அண்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் வீட்டில் வச்சுருக்கிற ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் இதில் தான் நான் என்னோட கடலை பருப்பு அரிசி மா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன் அண்ட் ஸோ அவசரத்துக்கு யார் வேணாலும் குக் பண்ணிடலும் நீங்கள் இப்படியெல்லாம் லேபிள் பண்ணி வச்சேன்டா பிகாஸ் யாரும் யாருக்கிட்டேயும் அதே எங்கே இதே எங்கேன்னு கேட்க தேவையில்ல அண்ட் இதெல்லாம் ட்ரான்ஸ்பரண்ட் ஜார்ஸில் இருக்கிறபடியால் எல்லாருக்குமே அதுக்குள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு தெரியும் அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஈஸியாக பிளான் பண்ணிடலும் இதே இதெல்லாம் தெரியாத ஒரு ஜார்ஸில் இருந்துச்சுன்னா வீட்டில் என்ன இருக்கேன்ட்டு எங்களுக்கு தெரியாது பட் இதெல்லாம் பார்த்தாலே இன்றைக்கு நைட்டுக்கு அது செய்யலும் இன்றைக்கு நைட்டுக்கு பாஸ்டா செய்யலும்ன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கே தெரியும் ஷாப்பிங் லிஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக எழுதி கொள்ளிடும்
And I think நீங்க இதெல்லாம் பேண்ட்ரி கபட்ல வைக்கிறத விட இந்த மாதிரி தெரியற ஷெல்ஃப்ல வைக்கிறது உங்களுக்கு கிச்சனுக்கும் ஒரு டெக்கரேஷனாகவும் இருக்கும். That's it for today, everyone. Thank you really so much for watching. I hope this was useful. I'll catch you all next time with something new. Until then, bye from Navina. Take care, everyone.